ஹாய் ஹலோ, வணக்கம் தமிழா. நான் உங்கள் டியூட்டி தமிழா. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஹாட்டான கிளைமேட்டில் சில்லாக குடிக்க தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் அன்னை பழக்கடை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஆஃபீஸுக்கு நேர ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வாங்க, இப்போ ஹாட்டாக இருக்கிற நேரத்தில் சில்லுன்னு ஏதாவது ஒன்று குடிக்கலாம். இதுதான் எங்கள் ஊர் தூத்துக்குடி, TN69. ஓகே கைஸ், இப்போ நம்ம கடையில் உள்ள அண்ணன்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன், உங்க பேரு? எவ்வளோ வருஷமான இந்த கடையில் வேலை பார்க்குறீங்க? இந்த கடையோட டைமிங் என்னென்ன? டைமிங் வந்து காலையில் 10 மணிக்கு 9:00. இங்கே பலரசம் வந்து ஃபேமஸ்ன்றாங்க, அதை தவிர்த்து இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது? இங்கே கடையிலே கடையில் பலரசம் தான் ஃபேமஸு. பாதாம் ஷேக்கு, சாத்துக்குடி ஜூஸு, மற்ற ஜூஸ் ஐட்டம், எல்லா ஜூஸும். இந்த கடையை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். நாட்டு வாழைப்பழம், பைனாப்பிள், ஆப்பிள், மாதுளை, கிரேப்ஸ், மேங்கோ, அதுக்கப்புறம் ஓகே கைஸ், இப்போ வந்து பலரசம் நம்ம கைக்கு வந்துருச்சு. பலரசத்தில் ஸ்டைலுக்கு முன்னாடி மாதுளை பழம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதை எப்படி இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது முன்னாடி அந்த மாதுளை பழம் வருது, அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம், அது வந்து ஒவ்வொரு பைட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் தனித்தனியாக தெரியுது, தனித்துவமாக ரொம்ப தனியாக தெரியுது. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கூலிங்காக, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்குது, அதனால் குழந்தைங்க குடிக்கக்கூடாதுலாம் சொல்லாதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்க, வயசானவங்க யாருனாலும் எந்த கிளைமேட்டில்னாலும் சாப்பிடலாம். ஆப்பிள், மாதுளை, பேரிச்சம்பழம், அவங்க சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. மாம்பழம் கூட இருக்கு, நல்லாயிருக்கு. மாம்பழம் நல்லா பெரிய பீஸாக நல்லா துண்டாக வச்சுருக்காங்க, அதனால் அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அங்கங்கே அன்னாச்சி பழம் ரொம்ப போட்டிருக்காங்க, அதனால் அன்னாச்சி பழம் வந்து அந்த பைட் வந்து அதோடய சாறு எல்லாமே உள்ளே நல்லா இறங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் உள்ள யாருமே இந்த பலரசம் போட மாட்டாங்களாம். ஏன்னா இது வந்து அவங்க ஃபேமிலி பலரசம், அன்னை பலரசம். அதனால் 8 தலைமுறையாக இப்போ வந்து 8வது தலைமுறை வந்து போடுறாங்க. சாரி, 4வது தலைமுறை அவங்க வந்து போடுறாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதே மாதிரி ஹைஜீனிக்கான பலரசம் பிடிக்கணும்னா நீங்கள் நம்ம அன்னை பலரசத்துக்கு வந்து வாங்க. இங்கே வந்து பலரசம் மட்டும்தான் ஃபேமஸ். அது போக நிறைய ஜூஸ் வந்து போடுறாங்க. ஆனால் பலரசத்துக்குன்னு ஃபேமஸ்னால் நம்ம தூத்துக்குடியில் அன்னை பலரசம் தான். சூப்பர். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம
ஹாட்டான நேரத்தில் சில்லாக போய் அன்னை பலரசத்தில் போய் ஒரு பலரசத்தை குடித்தோம். அதோட குவான்டிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ரேட்டும் வெறும் 30 ரூபா தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க 4 தலைமுறையாக 80 வருஷமாக தூத்துக்குடியில் பலரசத்தை வந்து அவங்க மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று சொன்னாங்க, அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க அந்த பலரசம் போட மாட்டாங்களாம். அந்த அன்னை பலரசம், அந்த பால்ராஜ் நாடார் அவங்களோட தலைமுறைகள், அதாவது அவங்க பேரன்மார், அவங்க தான் வந்து இப்போ வந்து காலையிலே வந்து பலரசம் போட்டு மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட கைவண்ணம் தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்களும் நம்ம தூத்துக்குடியில் பலரசம் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தூத்துக்குடியில் பலரசத்துக்கு ஃபேமஸான நம்ம அன்னை பலரசத்தை விசிட் பண்ணுங்கள். அதோட லொக்கேஷனும் அட்ரஸையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டியூட்டி தமிழா. ஓகே, பை பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.